இதே மாடல் தான், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சேம் மாடலு. சரி, 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. எவ்வளவு? ஆமா, 10,000 ரூபாய். சரி, ஓகே. 9,999 ரூபாய் பிரைஸ். அது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா வாரண்டி செக் பண்ணலாமா? வெறும் 1 மாசம் தான் போட்டிருக்காங்க. இப்ப நம்மளோட பிரைஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3,500 ரூபாய் கொடுக்குறோம். 3,500 எக்கோ பிளஸ் பிராண்ட், மேல ஐஸ் கியூ போட்டுக்கலாம், ஹை ஸ்பீடு மோட்டர் வந்துரும். வெறும் 3,500. 5 வருஷம் பாடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 3 வருஷம் ஹனிகோம் பேடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 1 வருஷம் மோட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வெறும் 3,500 ரூபாய்க்கு நான் போட்டு கொடுக்குறேன். இப்ப கடையில இருக்கிறீங்க, காத்து பத்துல ஏசியே போட தேவையில்லை. இதோ இது இருக்கு பாத்தீங்களா, டவர் ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கூலராவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம்ல இருக்கிறோம், 10x15 ரூம் பெரிய ரூம் தான். இதோ இதுங்க பாருங்க, மொத்தம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நைட் 8 மணிக்கு ஆன் பண்றீங்களா கூலரு, அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் ஆஃபே பண்ண தேவையில்லை, ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து மண்டபத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெக்கரேஷன் பர்பஸ் அப்படின்னா, இதோ கமர்ஷியல் கூலரு, பேக் சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹனிகோம் பேட் வந்துடும். மண்டபத்துல யூஸ் பண்றீங்க பெரிய ரூம், பெரிய ஹால் ரூம் அப்படின்னா இங்க பாருங்க, 100 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி, மேல ஐஸ் கியூ போட்டுக்கலாம், பெரிய லீஃப் வந்துடும் உங்களுக்கு வந்து ஏற்குள்ள. நம்ம கிட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா நேர்லயும் வந்து வாங்கிக்கலாம், அது இல்லாம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லயும் வாங்கிக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சூப்பர் பிரதர். நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க, நம்ம ஷாப்போட நேம், நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட்டான லொகேஷன், நம்ம கடை பேர் சாய் சக்தி ஏஜென்சி. சூப்பர். சாய் சக்தி ஏஜென்சி பிஎஸ் பார்க் ரோட், சிவரஞ்சனி ஹோட்டல் பக்கத்துலயே, முருகன் மெட்டல்ஸ் ஆப்போசிட். ஆப்போசிட் மாடியில 3rd floor நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, சம்மருக்கான ஸ்பெஷல் எவ்வளவு பிளஸ் ஏர் கூலர் கொண்டு வந்திருக்கீங்க? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 15 மாடல்ஸ் இருக்குதுங்க. 15 மாடல்ஸ் ஒரு மார்ச் எண்டிங் குள்ள ஒரு 20-25 மாடல் ஐரன் மாடல்ஸ். இப்பதான் ஸ்டார்டிங்றதுனால நம்ம வந்து எல்லா நார்மல் மாடி தான் எடுத்தோம். ஐரன் மாடல்ஸ் வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க, அதுவும் நம்ம கூடிய சீக்கிரத்துல எடுத்துட்டோம். ஒரு 20-30 பேர் ஜம்போ கூலர், 20-30 பேர் மண்டபத்துல உட்கார்றாங்க. அதுக்குண்டான கமர்ஷியல் கூலர்ஸ் இருக்குது, சிங்கிள் பர்சன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்குது. டவர் ஃபேன் மாதிரி வேண்டாங்க, அது வந்து சூடான காத்து தான் வருது. டவர் ஃபேன் மாதிரியே எங்களுக்கு ஏர் கூலர் வேணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. நிறைய பேர் வந்து டவர் கூலர் எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பெட்ல படுக்கிறவங்களுக்கும் காத்து வரணும், கீழே படுக்கிறவங்களுக்கும் காத்து வரணும், அதுக்குண்டான ஏர் கூலர்ஸும் இருக்குது. அதுவும் இருக்கா? ஆமா, அதுவும் இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சம்மர் சீசன், எப்ப கரண்ட் கட் ஆகும் தெரியாது. டிசிலயும் ரன் ஆகுற மாதிரி, ஏசிலயும் ரன் ஆகுற மாதிரி ஏர் கூலர்ஸ் இருக்கு. அதுவும் இருக்குது. போன வருஷம் அது இல்ல, அது இல்ல இந்த வாட்டி. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்வெர்டர் மாடல்ஸும் இருக்குது. ரொம்ப 90 வாட்ஸ்-95 வாட்ஸ்ல பவர் கன்சியூம் ஆகுற மாதிரி ஏர் கூலர்ஸ். பரவாயில்லையே, லைட் கன்சியூம்லயே கொண்டு வந்து. ஆமா, லைட் கன்சியூம். அது இல்லாம வெறும் 50-55 வாட்ஸ்ல கன்சியூம் ஆகுற மாதிரி எல்லா மாடல்ஸுமே இருக்குது. மே மாசம் வரைக்கும் யூஸ் பண்றீங்க, ஜூன் மாசம் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஏர் கூலர் வந்து தண்ணி ஊத்தாமே வெறும் டவர் ஃபேனாவே யூஸ் பண்ணலாம். ஆமா, ஃபேனாவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து. அதனால ஒரு 7 hours வரைக்கும் அந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகாம 7 hours வரைக்கும் நல்லா அந்த ஃபேன் காலத்தையும் உங்களுக்கு வந்து சில் ஆகுற மாதிரி. ஆனா நம்ம கிட்ட இப்ப வந்து ஏர் கூலராவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பெனிஃபிட், வந்து வாங்குற பொருள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா கட்டி அதை தூக்கி போட்டு திருப்பி அதை வந்து துருப்பிடிச்சு நிறைய ஆகும். அதுல அப்படியே இருக்கட்டும், ஒன்னும் காம்பாக்டாவும் இருக்கும், லுக்காவும் இருக்கும், உங்களுக்கு வந்து கஜ கஜன்லாம் நீட்டாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுல வந்து ஒவ்வொன்றும் நம்ம பாத்திரலாம். கண்டிப்பா பாத்திரம் பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் மாடலுங்க. இது வந்து நிறைய பேர் டவர் ஃபேன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பாத்துக்கிட்டீங்கன்னா டவர் ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கூலராவும் யூஸ் பண்ணுவோம். நம்ம கிட்ட 2-in-1 டவர் ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கூலராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் டவர் ஃபேனா யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஆன் ஆயிருச்சு. சவுண்ட் இவ்வளவுதான். பெரிய டேங்க் கெபாசிட்டி இருக்கணும், நல்ல ஒரு 3-4 பேர் காத்து வரணும் அப்படின்னா, இது பாருங்க, இது வந்து 3,500 மட்டும் தான். இங்க இருந்து உங்களுக்கு வந்து எக்கோ பிளஸ் பிராண்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஓன் பிராண்டு, ஓன் மேனுபேக்சரிங், ஹைதராபாத்ல இருந்து நம்ம மேனுபேக்சரிங் எடுக்கிறது. அதுதான் விலை கம்மியில கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து. இது வந்து பிளாப்பி மாடல்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து யூஸ் பண்றீங்க போதுனா இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். ஓ, விண்டோ நம்ம இப்படி. ஆமா, இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு எனக்கு இன்னும் சில்னஸ் வேணும் அப்படின்னா மேல இருந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஓ, வாட்டர் இல்லாம ஐஸ் கியூப், வாட்டர்ல இருந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். சூப்பர். இதே கிட்டத்தட்ட ஒரு 2 liters வரைக்கும் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்துட்டு இது ஒண்ணு இருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய ஹனிகோம் பேட்ஸ் வந்துரும். 1, 2, 3, 3 இடத்துலயுமே ஹனிகோம், ஃபுல்லாமே ஹனிகோம் பேட் தான் வரும். இதோட மாடல் பேர் பாத்தீங்கன்னா ஜியோ பிளாப்பி ஏகோ பிளஸ். இது வந்து ஹை ஸ்பீட் மோட்டர். இப்ப ஆன் பண்ற பாருங்க, ஹை ஸ்பீட் மோட்டர்னா ஸ்பீட் இருக்கு, ஆனா நாய்ஸ் இருக்குது, நாய்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. இதோட
அதிகபட்ச சவுண்ட் இவ்வளவுதான் சவுண்ட், இதுக்கு மேல வராது உங்களுக்கு சவுண்ட் வந்துட்டு. ஆனா இது வந்து எப்படி ஒரு பெட்ரூம்க்கு யூஸ் ஆகுமா? பெட்ரூம் வந்து ஒரு 2-3% இருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடு மோட்டர். இப்ப இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 30 லிட்டர் தண்ணி. ஆமா, இப்ப வெய்ய காலத்துல வந்து கரண்ட் கனெக்ஷன் எப்ப இருக்கும் எப்ப போகும் தெரியாது. இது வந்து இன்வெர்டர் யூபிஎஸ் மூலமா ரன் பண்ணிக்கலாம். ஓ, யூபிஎஸ் மூலமா? ஆமா, யூபிஎஸ் மூலமா ரன் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஒரு 30 லிட்டர் தண்ணி நம்ம ஊத்துறோம் இல்லையா, சோ எவ்வளவு நேரம் நம்ம காலையில ஊத்துறோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் யூஸ் 8 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப இதுலயே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மாடல், டவர் மாடல் பாருங்க இது. ஆமா, அது வந்து 30 லிட்டர். இது வந்து 65 லிட்டர் கெபாசிட்டி. இது வந்து ஜியோ பிளாபி டவர் மாடல். மாடல் பேர் வந்து ஜியோ பிளாபி டவர். இதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹை ஸ்பீடு மோட்டரோட வந்துரும். இல்ல இதோட இன்னும் பவர் ஜாஸ்தி வேணும். இது வந்து 1200 RPM. இப்ப நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 1200 RPM. இது வந்துட்டு இதோட இன்னும் எங்களுக்கு வந்து ஹை வேணும், எங்களுக்கு வந்து இன்னும் ஹையா வேணும், ஒரு 500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து 1800 RPM நாங்க வந்து மோட்டர் அசம்பிள் பண்ணி கொடுப்போம். மோட்டர் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாடி வந்து இதே தான், பாடி வந்து இதே தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீல்ஸ் கொடுத்துருவோம், வீல்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது கூலர் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆன் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி லிக்விட் கொடுத்துருவோம், பர்ஃபியூம் லிக்விட் கொடுத்துருவோம். அணிக்கும் யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து ஸ்மெல் வரும். ஆமா, இது மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து ஃப்ரீயாவே வந்துரும் உங்களுக்கு வந்து. இது என்ன மாதிரியான லிக்விட்? சும்மா 2-3 drops ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. ஆமா, ஆன் பண்ணும்போது மட்டும் நீங்க அத 2-3 drops ஆட் பண்ணீங்க, அதுல ஸ்மெல் வரும். இது வந்து பாருங்க 4500 மட்டும் தான். ஓ, இது எல்லாமே சேம் ஒரே மாடல் தான். ஆமா, இது எல்லாமே ஒரே மாடல் தான். கலர்ஸ் பாத்துக்கோங்க, ஒயிட் அண்ட் ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, இந்த மூணு மாடல். ஆனா 65 லிட்டர்ங்களா? 65 லிட்டர் கெபாசிட்டி. பட் இதுமே ஐஸ் கியூப் போறது தான் மேல. ஆமா, இது வந்து ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். சூப்பர்ங்க, அதே சேம் ஆப்ஷன். மேல ஐஸ் கியூப் வந்து சின்ன சைஸும் நம்ம கிட்ட இருக்கு. அது எவ்வளவு சொன்னீங்க? இது வந்து 3500. இது வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா 65 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி 4500 வரும். பட் மேல ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அந்த ஆர்பிஎம் மோட்டர் ஆர்பிஎம் 1800 ஆர்பிஎம் போட்டு கொடுத்துருவோம். சூப்பர், சூப்பர். இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் பாருங்க, இது வந்து கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. கமர்ஷியலா? ஆமா, இது கமர்ஷியல் ஏர் கூலர். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து சின்ன சின்ன ஹனிகோம் பேட் இருக்கும். இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஹனிகோம் பேட் இருக்கும். பேக் சைடு வந்து இதுவும் 65 லிட்டர் கெபாசிட்டி தான். இது வந்து பெரிய ஹனிகோம் பேட் வரும். சோ இது பேக்ல வந்து திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 mm இருந்து 15 mm வரும். 15 mm வரைக்கும் மேல வரும். ஆமா, மேலயே வரும் உங்களுக்கு வந்து. பட் ஆனா இது வந்து பேக் சைடு மட்டும் தான் இருக்கு. ஆமா, பேக் சைடு ஃபுல்லாவே ஹனிகோம். ஆனா ஃபுல்லாவே பேக் சைடு. ஆமா, ஓகே. சைடுல எல்லாம் எதுவுமே கிடையாது. சைடுல எதுவுமே கிடையாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கூலருமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ எவாபரேட்டிவ் டேங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்குனா பிராண்டட் கூலர்ஸா இருக்கட்டும் எந்த கூலரா இருக்கட்டும் நீங்க வந்து கீழே ட்ரெயின் சிஸ்டம் மாதிரி இருக்கும். பெரிய கூலர் எல்லாம் ட்ரெயின் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாகும். ஆட்டோ எவாபரேட்டிவ் இன்ஜிட் தண்ணி வந்து இன்ஜிட்டே இருக்கும், நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கலாம், ஊத்திட்டே இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் சிஸ்டம், கீழே வந்து உங்களுக்கு ட்ரெயின் சிஸ்டம் வந்துடும். ட்ரெயின் சிஸ்டம் வருங்களா? ஓகே, ஓ சூப்பர். கேப் மாதிரி இருக்குதுங்களா? அது வந்து ட்ரெயின் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்க அது வந்து கேப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். கமர்ஷியல் பர்பஸ் வேணுங்கிறவங்களும். ஆமா, இது டெக்கரேட்டிவ் பர்பஸ், இந்த மண்டபத்துல வைக்கிறவங்களுக்கு. இதுலயே உங்களுக்கு வந்து இது 65 லிட்டர், 80 லிட்டர், 100 லிட்டர், 200 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டென்ட் கூலர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாடல் தகுந்தது. இதுவும் 4500. ஃபங்க்ஷன் ஈவெண்ட் எல்லாம் நடத்துறவங்க. ஆமா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எக்கோ பிளஸ்ல 3-speed மோட்டர், ஹை ஸ்பீடு மோட்டர். இதுல வந்துட்டு மொத்த மெட்டல் பிளேடு வந்து 3 speed வரும். லோ, மீடியம், ஹை, 3 speed வரும். மெட்டல் பிளேடு தான் வருமா? ஆமா, ரைட், மெட்டல் பிளேடு வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹனிகோம் பேட் தான் பார்த்தோம், இதுல வந்து வுட் பூல்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம்? இப்போ இது ஹனிகோம் பேட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் பேப்பர்ல பண்ணுவாங்க. வைகோலுங்கிறது பாத்தீங்கன்னா கெட்டியமா இருக்கும், அது வந்து ஸ்மெல் வரும். இது பாத்தீங்கன்னா வுட் பூல்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, நெட் மாதிரி இருக்கு, ஏதோ பூச்சிங் ஏதோ போகாம இருக்கிறதுக்கு வெளியில நெட், உள்ளதான் உங்களுக்கு வந்து இது மாதிரி செதுக்குவாங்க. இது வந்து பிளைவுட் வந்து செதுக்குவாங்க. சீக்கிரமா ஹனிகோமோட இது இன்னும் சீக்கிரமா கூலிங் ஆகும். ஆனா இது வந்து வுட்ல இருந்து செதுக்கிறது. ஆமா, வுட் தண்ணி வுட் இருக்கும், இதுக்குன்னு தண்ணி வுட் இருக்கும், அதுல இருந்து செதுக்குவாங்க. ஹனிகோம் பேடரோட 10 times ஜாஸ்தி சீக்கிரமாவே, அது ஒரு 1.5 hours ஆகுனா இது 10 நிமிஷத்துல கூலிங் ஆகி ஏறிடும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 3-speed மோட்டர், மீடியம், ஹை. ஒரு ஸ்டெப்லயே 3 speed இருக்கு. ஆமா, 3 speed இருக்குது இது வந்து. இப்ப இந்த நம்ம ஏர் கூலர்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டவர் எல்லாமே ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து வெறும் 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு நாங்க வந்து மேல போட்டுருமான அவசியமே கிடையாது. நீங்க தண்ணி இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மேல வந்து பம்புன்னு தனியா இருக்கும், ஃபேனுன்னு தனியா இருக்கும், ஸ்விங்குன்னு தனியா இருக்கும். நீங்க தண்ணி ஊத்தி பம்ப் ஆன் பண்ணா மட்டும் போதும். இல்ல நான் தண்ணி ஊத்தல அப்படின்னா நீங்க ஃபேனாவும் யூஸ் மேக்ஸிமம் அதுதான். ஏன்னா சம்மரோட முடிஞ்சிட்டா ஏர் கூலர் தூக்கி வச்சிடக்கூடாது. ஆமா, அதை தாண்டி நம்ம ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரன் ஆயிரும். ஆமா, ஃபேன் வந்து ஹீட் ஆகும். ஒரு 6 hours வரைக்கும் நீங்க வந்து வெறும்
ஃபேன் வந்து ட்ரையாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர் எதுவுமே ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் வந்து வெளியில் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ பாருங்க ஸ்விங் வந்து இந்த பக்கம் வெளியில் மூவ் ஆகும் உங்களுக்கு வந்து. ஆமாம் வெளியே இருக்கு. ஆமாம் இப்போ டைரக்ஷன் வந்து இப்போ நான் வந்து மேலே வைக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அது மேலே கீழே பண்ணிக்கலாம். மேலேயும் கிளிப்பு மாதிரி இருக்கும், மேலே கீழே பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கா? ஆமாம் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இன்னொரு மாடல், மேலே கீழே பண்ணுறது வெளியில் இருக்கும், ஃப்ளாப்பி மாடல்னு சொல்லுவாங்க. ஸ்விங் வந்து உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கு. ஆமாம் இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 5000 rupees, 5500 ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. ஓ இது வந்து 500 அதிகமா? ஆமா 5500. ஆனா லிட்டர் கெபாசிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா 40 liter டேங்க் கெபாசிட்டி. அதுவுமே அதேதானா? ஆமா 40 liter. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மெட்டாலிக் பிளேட்ல வரும், 3-speed மோட்டர் வரும், ஹை ஸ்பீட் மோட்டர் 1800 rpm வரும் உங்களுக்கு. சூப்பர். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெட்டாலிக் பிளேட்ல தான் இருக்கு. ஆமா அது பிளாக்ல வரும், இது வந்து ஸ்டீல் கலர்ல ஸ்டீல்ல வரும். ஆமா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல்லயே 30 liter வந்து இன்னும் நாங்க ஹெவி ஹனிகோம் பேடோட வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இது கமர்ஷியலா அது? ஆமா ஆனா குட்டியா இருக்கு. ஆமா இதுதான் ஸ்டார்டிங் மாடல். இதுவும் டிசிஏசி ரெண்டுமே ரன் ஆகும், பேட்டரியிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ப்ளோயர் மாதிரியும் இருக்கும், ஃப்ளாப்பி மாடல் மாதிரியும் இருக்கும். இதுவும் ஜஸ்ட் 4500 மட்டும் தான். 4500 தான். ஆமா கமர்ஷியலுக்கு இது ரெண்டு மாடல் வச்சிருக்காங்க. இது ரெண்டு மாடல்ஸ் இருக்குது, இதுவும் 4500 தான், இதுவும் 4000. இப்ப கீழ இருக்கிறது இந்த ரெண்டு, இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா டவர் மாடல்ஸ். டவர் மாடல். ஆமா இது எல்லாமே டவர் மாடல்ஸ். இதுல எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3-speed தான் வரும், 3-speed மெட்டாலிக் பிளேடு அலுமினியம் லீஃப் தான் வரும் உங்களுக்கு வந்து. எல்லாமே வந்து 3-speed தான். ஆமா மேக்ஸிமம் இப்ப கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டவர் ஃபேனாகவும் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 40 liter ஏர் கெப்பாசிட்டி. இது வந்து இது ரெண்டுமே 40 liter கெப்பாசிட்டி. ஓ இது இது ஒரு மாடல் இப்படி இருக்கு. இதோட மாடல் பேர் ஹை ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இது வந்து மேக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஏர் கூலர் மாதிரி அந்த லுக் கிடைக்குது. ஆமா பட் இது ஃபேன்சியா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா ஒரு நல்ல லுக் வைஸ் நல்லா இருக்கு. இப்போ இது டெக்கரேஷன் பர்பஸ் எல்லாம் இதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்க வேணுங்கும் போது இது வந்து ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல நான் யூஸ் பண்ணல அப்படின்னா அப்படியே ஷட்டர் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நைட் நம்ம யூஸ் பண்ணிட்டு மார்னிங் டைம்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமா டஸ்ட் எல்லாம் வந்து எதுவுமே ஆகாது. இப்ப இது மாதிரி கூலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும், உள்ள வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும், ஃபேன் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா இது வந்து ஸ்விங் வந்து வெளியில இருக்கும், நல்ல ஏர் ஃப்ளோ கொடுக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்ல ஏர் ஃப்ளோ, ஏர் ஃப்ளோ நல்லா வரும். ஆமா பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் வெளியே இருந்தாலும் கூட நம்ம இதை ஃபிளாப் லாக் பண்ணோம்னா டஸ்ட் உள்ள போகும், டஸ்ட் எதுவுமே உள்ள போகாது. அது இல்லாம நம்ம ஹனிகோம் பேடுக்கு வந்து, இந்த ஹனிகோம் பேடுக்கு வந்து 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இந்த ஹனிகோம் பேடு? ஆமா இந்த ஹனிகோம் பேடுக்கு வந்து 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. 3 வருஷத்துல எப்ப எந்த ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த வருஷம் வாங்குறவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள எனி கம்ப்ளைண்ட் இருந்தாலும், எனி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த ஹனிகோம் பேட்ல 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 5500 வரும். ஓகே இது வந்து 6000 rupees. இது எத்தனை லிட்டர் கெபாசிட்டி? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 40 to 45 liter கெபாசிட்டி. ஆமா ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லோட்டஸ் டவர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இது வந்து ஸ்மார்ட்டி லோட்டஸ் டவர். எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கோ பிளஸ் பிராண்டட் தான். உங்களுக்கு எல்லா மோட்டர்ஸ்மே ஐஎஸ்ஐ மோட்டர்ஸ் தான், நார்மல் லோக்கல் மோட்டர்ஸ் கிடையாது. இது வந்து 65 liter டேங்க் கெபாசிட்டி. 65 65 liter டேங்க் கெபாசிட்டி. காலையில ஊத்துறீங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கும். 12 hoursமே யூஸ் பண்ணுங்க. 12 hours காலையில யூஸ் பண்றீங்கன்னா நைட் வரைக்கும், இல்ல நைட் யூஸ் பண்றீங்க அப்படினா காலையில வரைக்கும். மேக்ஸிமம் எல்லாரும் நைட்க்கு தான் யோசிப்பாங்க. மீறி போனா வீட்ல இருக்கறவங்க அந்த லஞ்ச் டைம்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வொர்த். கண்டிப்பாங்க. உங்களுக்கு காலையில வரைக்கும், இப்ப நைட் ஒரு 8 மணிக்கு ஆன் பண்றீங்க அப்படினா காலையில 8 to 9 வரைக்கும் ரன் பண்ணிட்டே ரன் பண்ணிட்டே இருக்கலாம். நைஸ். ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கேலக்ஸி ஸ்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3-speed மோட்டர், ஹை ஸ்பீட் மோட்டர். இது வந்து யூனிக்கா இருக்கும் மாடல்ஸ் வந்து கலர்ஸ் வந்து பேல் கலர்ஸ்ல வரும். இது வந்து 30 liter டேங்க் கெபாசிட்டி. இன்வெர்டர் மூலமாவும் ரன் பண்ணிக்கலாம், டிசி மோடு ஏசி மோடு ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மோட்டர். இப்போ இந்த சின்ன கூலர் எல்லாமே சிங்கிள் ஸ்பீடு தான் வரும், இதுவா இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் சிங்கிள் ஸ்பீடு தான் மோட்டர் தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3-speed மோட்டர், உள்ள வந்து அலுமினியம் லீஃப் வந்துடும். இது வந்து 30 liter டேங்க் கெபாசிட்டி. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து 2 நாள் 3 நாள் இருக்க தண்ணியை ஊத்தக்கூடாது, ஒரு வாட்டி ஊத்துறாங்க அப்படின்னா 4 நாளைக்கு ஃபுல்லா கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. போன வாட்டி அப்படிதான் கேட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து ஜம்போ ஏர் கூலர்ஸ், இதுல இந்த ஜம்போ ஏர் கூலர்ஸ் மெயின் என்ன கேக்குறாங்கன்னா ஐஸ் கியூப் மாடல்ஸ் மாதிரி வேணும், மேல ஐஸ் கியூப் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக இந்த மாடல் ஜம்போ மாடல். ஆமா ஹெவி ஹனிகோம் வரும். இந்த பக்கம் ஹனிகோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு கவர் பண்ணிருமா? 15 அடி வரைக்கும் ஏர் ஃப்ளோ வரும். இதுல ஏர் ஃப்ளோவா? ஆமா 15 அடி வரும். மேல வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் நீங்க வந்து. இதுல ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். ஆமா பரவாயில்லைங்க, நல்ல டெப்த் நல்லாவே இருக்கு. ஆமா இதோட மாடல் பேர் வந்து ஐஸ் கூல் டீலக்ஸ் சொல்லுவாங்க. ஆமா வேணுங்கிற போது இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இதுல மோட்டர் வந்து ஹெவி மோட்டர் வரும். என்னங்க ரெக்க சரியான ரெக்க பெருசா இருக்கு. எல்லா டவர் ஃபேன் சின்ன கூலரோட இது வந்து 6 ரெக்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த ரெக்க இருந்தாவே நல்லா ஏர் ஃப்ளோ நல்லா. ஆமா அது இல்லாம மெட்டல் பிளேடுங்கறனால சீக்கிரமா கூலிங் ஆகும். கூலிங் ஆகும். ஆமா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 8000 கொடுக்குறோம். 8000 சாமியா இருக்குங்க. அவ்வளவுதான், இதுதான் எண்டிங் பிரைஸ். இதோட ஜாஸ்தி பிரைஸ் வந்து இல்ல நம்ம. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம். ஆமா கண்ட்ரோல் பண்ணி இதுல என்னென்ன மூட் இருக்கு? சேம் இது வந்து ஃபேன் மோடு. ஃபேன் மோடு இல்ல நான் வந்து தண்ணி எது ஊத்துலன்னா வெறும் ஃபேன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல தண்ணி ஊத்துறா அப்படின்னா பம்ப் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பர். இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே வந்து ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கூலராவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. இதோட கெப்பாசிட்டி பாத்துட்டீங்கன்னா 95 to 100 liter கெப்பாசிட்டி.
தெளிவா கொடுத்திருப்பேன். கண்டிப்பா பை பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டே இருக்கா, நீங்க நம்ம கூட ஃபாலோவே இருக்கு.